அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபி வமன் இஹ்ததா பிஹுதாஹு இலா யௌமித்தீன் அம்மா பஅத். நாம் இப்போது ஜனாசாவுடைய சட்டத்திட்டங்களை இமாம் அல்பானி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் அஹ்காமுல் ஜனாஇஸி வபிதஉஹா, ஜனாசாவுடைய சட்டத்திட்டங்களும் அதில் நடக்கக்கூடிய பிதாஅத்துகள் என நம்ம அதை தவிந்து கொள்ளணுங்கிறதுக்காக அந்த அடிப்படையில் அவர்கள் கோர்வை செய்த அந்த புத்தகத்திலிருந்து நாம் படித்து கொண்டு வருகிறோம். இப்போது அந்த ஜனாசா தொழுகை சம்பந்தமான சட்டத்திட்டத்தை படித்து கொண்டு வந்தபோது சென்ற வாரம், அதாவது இதுக்கு முதல் நடந்த வாரம், காயிபு ஜனாசா சம்பந்தமான விஷயத்தில் நாங்கள் முடித்தோம். இன்றைக்கு இறை நிராகரிப்பாளர்கள் முனாஃபிக்குகள் இவர்களுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, தொழுகை அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, நாங்கள் நடத்தக்கூடாது அப்படிங்கிற செய்தியை பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்து தௌபாவில் 9வது அத்தியாயம் 84வது ஆயத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவர்கள் அதாவது அந்த முனாஃபிக்குகள் அவர்களுக்கு நீங்கள் ஒரு காலமும் தொழுகை நடத்தக்கூடாது, அவங்களுடைய கபருக்கும் நீங்கள் சொல்லக்கூடாது, ஏனென்றால் அவர்கள் அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய இறை தூதரையும் நிராகரித்தார்கள், அவர்கள் ஃபாசிக்குகள் கெட்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்லலாம். இந்த ஆயத்தை எப்போ இறங்குதுன்னு சொன்னால், இந்த ஆயத்துடைய பின்னணி என்னவென்று சொன்னால், அப்துல்லாஹிபுன் உபை இப்னு சலூல் என்றால் யார், முனாஃபிக்குகளுடைய தலைவர். அசந்த், மதினாவில் முனாஃபிக்குகளுடைய தலைவராக இருந்தவன். இவர் மரணித்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை தொழுகை நடத்துவதற்காக என்ன செஞ்சாங்க, அழைக்கப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக போய் நின்றபோது நபி அவர்கள் அவருக்கு தொழுகை நடத்துவதற்காக அவருடைய நெஞ்சு பகுதிக்கு முன்னால் நின்றபோது நான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவாங்க, நபி அவர்களுடைய ஆடையை பிடித்து நான் இழுத்தேன், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய எதிரிக்கு நீங்கள் தொழுகை நடத்த போகிறீர்களா, அவர் இந்த நாளில் இவ்வாறு இவ்வாறெல்லாம் சொன்னவரே என்று நான் அவர் செய்த தவறுகளை எண்ணிக்கொண்டே சென்றேன். அப்போ பிறகு அல்லாஹு தஆலா அவங்களுக்கு முனாஃபிக்குகளுக்கு தொழுகை நடத்துவதை தடுக்கவில்லையா, இஸ்தஃகஃபிர் என்று நான் கேட்டேன். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்தஃகஃபிர் லஹும் அவுலா தஸ்தஃகஃபிர் லஹும் இன் தஸ்தஃகஃபிர் லஹும் சபீஈன மர்ரத்தன் ஃபலன் யஃஃபிர் அல்லாஹு லஹும். இந்த சூரத்துல் தௌபாவுடைய இந்த தொடரிலே அல்லாஹு தஆலா இது மாதிரியான செய்தி என்ன செய்கிறான் சொல்கிறான். அது தொடர்ந்தால் இதுக்கு நம்ம முன்ன சொன்னால ஆயத்துக்கு பின்னால், அதாவது நீங்கள் அவர்களுக்கு பிழை பொறுப்பு தேடுங்கள் அல்லது தேடாமல் இருங்கள், 70 தடவை நீங்கள் இஸ்திகுஃபார் பிழை பொறுப்பு தேடினாலும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மன்னிக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே என்று நான் சொன்னேன். யார் சொல்லாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து விட்டு சொன்னாங்க, உமரே பின்னுக்கு போயிருங்க, நான் வந்து என்னது, நான் அதிகமாக சொன்னபோது திரும்ப நான் சொன்னபோது உமர் அல்லாங்க சொல்லாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்னாங்க, நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன், சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு வந்து தேர்வு செய்வதற்கு எனக்கு அல்லாஹு தஆலா கொடுத்துருக்கிறான், ஆகவே நான் தேர்ந்தெடுத்தேன் அவருக்கு பிழை பொறுப்பத்தோட அவருக்கு தொழுவிக்க. எனக்கு அல்லாஹ் என்ன சொல்லான், நீங்கள் பிழை பொறுப்பு தேடுங்கள், தேடாமல் இருங்கள், நீங்கள் 70 தடவை பிழை பொறுப்பு தேடினாலும் நான் அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லிக்கிறான். நான் 70 தடவை விட அவருக்கு மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் மன்னிப்பான் என்றால் நான் அதை அதிகப்படுத்துவேன். யார் சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையும் நடத்துகிறாங்க, சஹாபாக்களுக்கும் பின்னால் தொழுதாங்க. உமர்லாங்க சொல்லாங்க, நாங்கள் நபி அவங்களுக்கு பின்னால் நின்று அப்துல்லாஹிபின் உபை இப்னு சலூலுடைய தொழுகையை ரசூலுல்லாஹ் நடத்தினாங்க, ஜனாசா தொழுகையை நாங்கள் பின்னால் தொழுதோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கும் வரைக்கும் போய் அங்கே கபூரில் கலந்து கொண்டாங்க. கொஞ்சம் நேரம் கழிக்கவில்லை இந்த ஆயத் இறங்குகிறது. என்ன ஆயத் இறங்குகிறது, அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேணாம், தொழுகை நடத்தக்கூடாது. உலாத்து சொல்லி அலா அஹாதி மின்ஹும் மாத அபதன் ஒலா தக்கும் அலா கபரிஹி இன்னஹும் கஃபரு பில்லாஹி வ ரசூலிஹி வமாத்து வஹும் ஃபாசிகூன். எனது அவர்கள்
அவர்களில் மரணித்தவர்கள் யாருக்கும் நீங்கள் இதுக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது? தொழுவிக்கக்கூடாது. அவனுடைய கபரில் போய் நீங்கள் நிற்கக்கூடாது. அவர்கள் அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நிராகரித்தவர்கள். அவர்கள் ஃபாசிக்குகளாகவே மரணித்து விட்டார்கள். அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? தொழுகை நடத்தக்கூடாது என்ற ஆயத்தை அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்? இறக்கி வைக்கிறான். அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய உயிர் பிரியும் வரை என்ன செய்யலை? முனாஃபிக்குகளுடைய எந்த தொழுகையையும் தொழுகவில்லை, அவனுடைய கபருக்கும் செல்லவில்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லாங்க, பிறகு பிற்காலத்திலே நான் எவ்வளவு துணிவுடன் நடந்திருக்கிறேன் என்று நானே ஆச்சரியப்பட்டேன். ரசூலுல்லா அவங்கள்ட்ட எவ்வளோ துணிவாக நடந்துக்கிறேன், துணிவிக்காதீங்க, பிடிச்சி இழுத்து அவங்களுடைய ஆடையை, அவங்கள இப்படிப்பட்டவங்க இல்லையா இப்படிலாம் என்று நான் எவ்வளோ துணிவாக நடந்திருக்கிறேன் என்று பிற்காலத்தில் அதை நினைத்து நான் ஆச்சரியப்பட்டேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் புகாரி இது போன்ற இன்னும் பல கிரந்தங்கள் நசாஇ திருமதி போன்ற கிரந்தங்களிலே இது பதியப்பட்டிருக்கிறது. இது போன்ற இன்னும் பல ஹதீஸ்கள் இருக்கிறது. நாம் நம்முடைய நேரத்தை கருதி நாம் என்ன செய்வோம்? சுருக்கிக் கொள்வோம். உங்களுக்கு தெரியும், இதற்கு முதல்ல நாம் படித்திருக்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு தாலிபுடைய மரண நேரத்தில் எப்படி போய் இங்கே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், உங்களுக்காக நான் நல்ல இடத்தில் என்ன செய்வேன், ஷஃபாத்து செய்வேன் என்று கேட்டார்கள். அவர் சொல்லிவிடுவாரோ என்று பயந்து அந்த அவருடைய பக்கத்தில் இருந்த அபுஜஹிலும் அப்துல்லாஹி இப்னு அபு உமையாவும் மரணத்துக்காக உன்னுடைய மகன் கொண்டு வந்த மார்க்கத்தை நீ ஏற்றுக்கொள்ளப் போகிறாயா, அபு தாலிபுடைய அந்த மதத்தை நீ விடப்போகிறாயா என்று என்ன அவர் சொன்ன செய்தி. அப்போ அல்லாஹு தாலா ஆயத்திருக்கிறான், நீங்கள் விரும்பியவர்களுக்கு இதாயத்தை காட்ட முடியாது, அல்லாஹ் நாடியவர்களுத்தான் அல்லாஹு தாலா இதாயத்தை காட்டுவான். பிறகு என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் என்னை தடுக்கும் வரை உங்களுக்கு நான் பிழை உறுப்பு தடுவேன். அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான், ஒரு நபிக்கோ ஒரு மூமினானவர்களுக்கோ என்ன செய்ய முடியாது, முஷ்ரிக்கானவர்களுக்காக பிழை பொறுப்பு தேட முடியாது என்ற ஆயத்தை இறக்கி அல்லாஹு தாலா என்ன முஷ்ரிக்கானவர்களுக்கு பிழை பொறுப்பு தேடக்கூடாது என்ற செய்தி அல்லாஹு தாலா இறக்கிட்டான். ஆகவே அவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது? பிழை பொறுப்பும் தேடக்கூடாது, அவர்களுடைய தொழுகை அவங்களுக்கு தொழுகையும் நாம் தொடக்கூடாது என்கிற செய்தியை சொல்லிக்கொண்டு வரும்போது இமாம் அவர்கள் இங்கே ஒரு செய்தியை சொல்லாங்க. இன்றைக்கு நாங்கள் சில மக்களை பார்க்குறோம், காபிராகவே மரணிக்கிறார், முஷ்ரிக்காகவே மரணிக்கிறார் என்று தெரிந்தும் உலகத்திற்காக மற்றவர்களிடத்தில் ஒரு நல்ல பெயர் வாங்கணுங்கிறதுக்காக அவர்களுடைய கபர்கள் அவர்களுக்கு தொழுவிக்கிறாங்க, அவர்களுக்கு பிழைப்பொறுப்பு தர்றாங்க, அவர்களை போற்றி புகழ்கிறார்கள் அவருடைய மரணத்திற்கு பிறகு. இது இவைகள் என்று சில சம்பவங்களை சொல்லி காட்டுறாங்க. இன்னார் இன்னார் என்று உண்மையிலே அவர்கள் என்னது சுயோகியங்கள், அதாவது முல்ஹிதியங்கள், அவர்கள் இறை மறுப்பாளர்கள், கடவுள் கொள்கை மறுப்பாளர்கள். அப்படியானவர்கள் மரணித்த போது சிலர், அதுவும் மார்க்கத்திலே மிக முக்கியமான சிலர், அவர்களை அவர்களுக்காக வருந்தியும் அவர்களை புகழ்ந்தும் அவர்களுக்கு பிழை பொறுப்பு தேடி துவா செய்த சம்பவத்தை இமாமர்கள் இங்கே வருத்தத்துடன் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே இதிலே என்ன மார்க்க விஷயத்தில் இப்படியான விஷயங்களில் நாம் என்ன செய்யக்கூடாது, விட்டு கொடுப்பது இல்லை என்பதை நாமளே கொள்ள வேண்டும்.